ஹலோ மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் சோஷியல் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுவும் அங்கே இருக்குல்ல 500 meter அபவ் MSL அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சரிங்களா? இந்த MSL அப்படின்னா என்னங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். MSLங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மீன் சி லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரியா? எதுக்கு சார் இந்த மீன் சி லெவல், எதுக்கு சார் இங்கே வந்துட்டு 500 meter அபவ் MSLன்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ என்னோடய உயரம் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ கீழே கிரவுண்ட் லெவலில் இருந்து மேலே வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு மரத்தோட ஹைட்டும் அதேமாரி கண்டுபிடிக்கலாம், ஒரு பில்டிங்ஸோட ஹைட்டையும் நம்மளால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போது ஒரு நிலப்பரப்பையோ அல்லது ஒரு மலை தொடர்களையோ அல்லது சிகரங்களையோ இல்லை ஒரு ஊரோட ஹைட்டை எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இந்த MSL யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க, சரி? அந்த மீன் சி லெவலுங்கிறது ஒன்றும் இல்லை, கடல் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம பீச்சுக்கெலாம் போயிருப்போம், நம்ம உட்காந்து பார்க்குறப்ப அந்த தண்ணி தெரிஞ்சிருக்கும்ல, அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு மீன் சி லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கடல் மட்டும், இன்னும் வந்து கொஞ்சம் டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா ஹை டைடுக்கும் லோ டைடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மீன் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு மீன் சி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சிம்பிளாக கடல் மட்டம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார், இப்போ வந்துட்டு கடல் மட்டம்னு சொன்னீங்க, இப்போ கடல் வந்து உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்போ எதை சார் வச்சு அவங்க வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்துட்டு மும்பை ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அதாவது மும்பைக்கு பக்கத்தில் அரபிக் கடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மும்பை ஹைன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த மட்டமாக வச்சு தான், அதோட கடல் மட்டத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அந்த சிகரங்களுக்கும் ப்ளஸ் வந்து இடங்களோட ஹைட் வந்து மெஷர் பண்ணுவாங்க, சரிங்களா? அதை சென்டராக வச்சு தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைட் வந்து மெஷர் பண்ணுறோம். அப்போது இந்த 500 meter அபவ் MSL எழுதியிருக்குல்ல, அப்போ அந்த 500 meterங்கிறத எதை மையமாக வச்சு நம்ம எடுத்திருப்போம் அப்படின்னா, அந்த மும்பை ஹையில் எடுக்கப்பட்ட அந்த சி லெவல், அந்த அளவு மீன் சி லெவல், அந்த அளவை வச்சு தான் நம்ம வந்து எடுத்திருப்போம். இப்போ 500 meter அபவ் சி லெவலுங்கிறது என்ன சார் குறிக்குது, அதாவது மிட் சி லெவல் என்ன சார் குறிக்குது அப்படின்னா, அந்த கடல் மட்டத்திலிருந்து 500 meter வந்து மேலே உயரத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு MSL அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்படி தான் வந்து ஒரு ஊரோட ஹைட் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். இப்போ இந்த MSL வந்து எப்படி சார் கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது ஒரு ரோட் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஊருங்கள்லாம் தெரியும், சரியா? கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிற இடத்த விட நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உயரத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், சரிங்களா? அப்போது இந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய இடத்த ஹைட் எப்படி சார் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த MSLங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க, சரியா? இப்போது நார்மலாக இருக்கக்கூடிய ஹைட்டை ஈஸியாக சொல்லிடலாம், முன்னே சொன்ன மாதிரி மரத்தோட ஹைட் ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம், ஒரு பில்டிங்கோட ஹைட் ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஊரோட ஒரு எலிவேஷன் ஆகட்டும் ப்ளஸ் வந்து ஒரு மவுண்டைன்ஸோட ஹைட் ஆகட்டும் எப்படி சார் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த MSL யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்து அப்படின்னா கண்டுபிடிப்பாங்க. அப்போ MSL அப்படின்னா என்னென்ன ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். மறுபடியும் இன்னொரு கான்செப்டில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் அருண் பிரகாஷ், சைனிங் ஆஃப். ஓகே, ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.